தமிழ் சுவையகம் அடியின் கே சிலம்பதி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிடித்திருந்தால் ஷேர் பண்ணுங்கள். போதும் என்ற மனநிலை, போதும் என்ற மனமே பொன் செய்ய மருந்து அப்படின்னு சொல்கிறாங்க. இது எப்படி பொன் செய்ய மருந்து? போதும் என்ற மனம் எப்படி கேட்கலாம் இல்லையா? இப்போது நம்ம முன்னால் வந்து நமக்கு நிறைய கிடைக்கிறதுக்கு இருக்குது, நிறைய எடுத்துக்கலாம், ஆனால் வேண்டாம் போதும் என்று சொல்வதற்கு மனசு தான் வேணும். வழியே பொருட்கள் சொல்லாது, பொருட்கள் ஆசை தூண்டும். அலிபாபாவை 40 லீடர்களை சொல்ல பார்த்துருப்பீங்க. அதில் வந்து அந்த உள்ளுக்குள்ளே போய் எம்ஜிஆரோட அண்ணனாக இருந்து நடித்தவர் எம்ஜி சக்கரவாளி உள்ளே போவார். அந்த குகைக்கில் போயிட்டு பார்த்தெல்லாம் அழுவார். போதும் என்று நினைத்து கொண்டிருந்தாக்க அவருக்கு அந்த மந்திரம் வர ஞாபகத்தில் இருந்திருக்கும். அண்டா காக்குசும் அபுர் காக்குக்கும் திறந்துடுச்சிச்சேன்னு சொல்கிற ஒரு மந்திரத்துக்கு எடுத்து திறந்து போவார். அந்த படத்தோட கான்செப்டே அதுதான். அதை உள்ளே போய் என்ன பண்ணுவார், எல்லாம் அழுவார். அந்த மந்திரம் இருக்கும், எல்லாம் தள்ளிட்டு வந்தவன் மந்திரம் ஞாபகம், மந்திரம் பறந்து போயிடும். சொல்லி சொல்லி பார்ப்பார், மந்திரம் ஞாபகத்துக்கு வராது. திறந்துடு 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 கதவே திறந்துடு கதவை திறந்தால் எப்படி திறக்கும்? மந்திரம் சொன்னால் திறக்கும். அந்த மந்திரத்தின் நுட்பத்தில் எவ்வளோ விஷயம் இருக்குன்னு பாருங்கள். அதில் பெரிய தத்துவார்த்தமான ஞானப்படம் அது. அலிபாபா 40 இருக்கும் குதிரையில் ஹார்ஸில் வந்துருப்பாங்க. அந்த அங்கே ராபரிஸ் அந்த உள்ளே இருக்கிற திருடர்கள் வந்துருப்பாங்க. வீரப்பா இமே பிஎஸ் வீரப்பா குரூப்ஸ் வந்துட்டு இருக்கும். சிக்கனாக போச்சு, அப்படி திறக்க முடியாது. பயத்து மேலே பயம் மேலே பயம் வந்தோன்னா அந்த மந்திர சுற்ற மறந்து போயிடும். உள்ளே ஒழிஞ்சுப்பார், வந்துடுவாங்க. வந்து அவரை வெட்டி மேலே எடுத்துருவாங்க. அப்போ இது எதனால் வந்தது? போதும்னு வந்து போதும்ன்ற எண்ணம் இருந்தால் அந்த மந்திரம் ஞாபகத்தில் இருந்திருக்கும். நிறைய எடுக்கணுன்னா மந்திரம் ஞாபகத்துக்கு ஞாபகத்துக்கு. இந்த பழிபோ 40 படம் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த சீன், பர்டிகுலர் சீனை போட்டு பாருங்கள். எம்பி சக்கரவாணி உள்ளே மாட்டிக்கிற சீன். இப்போ இதுலேருந்து என்னென்னா, இப்போது நமக்கு நிறைய இருக்குது. நான் பத்திரிகையாளர் இருக்கும்போது ப்ரெஸ் மீட்டுக்கெலாம் போவேன். ப்ரெஸ் மீட்டில் போனால் அங்கே வந்து அப்போ வந்து நான்வெஜ் சாப்பிட்ற காலம், அப்போ ரொம்ப காலத்துக்கு முன்னாடி 30 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ வந்து மட்டன் ஒரு பக்கம் குச்சி வச்சுருப்பாங்க, சிக்கன் ஒரு பக்கம், மீன் எல்லாம் வச்சுருப்பாங்க. யார் பிளேட்லேயே வந்து ரைஸ் இருக்காது, ரைஸ் வச்சுருப்பாங்க, ரைஸ் யாருமே எடுக்க மாட்டாங்க. எல்லோரும் மீன் கோழி எல்லாம் அள்ளி அள்ளி த பிளேட் நிறையா போட்டு சாப்பிடுவாங்க பத்திரிகையாளர்கள் கூட்டத்தில். ஐயோ அது அது காக்டெயில் பார்ட்டிம்பாங்க. அப்போ என்ன மது வருந்து விளக்கம் கிடையாது. காக்டெயில் பார்ட்டி மது வருந்தக்கூடியவர்கள்லாம் வந்து அங்கே வந்து ஏகப்பட்ட மதுவை அருந்திட்டு மதுவை அருந்திட்டு என்ன செய்கிறோம் ஏது செய்கிறோம் தெரியாமல் அது மதுவை அளவாக அருந்துன்னா நல்லாயிருக்குங்கள. இப்போ இலவசமாக கிடைக்குது, நிறைய குடிச்சிடுறது. நிறைய குடித்தோடனே என்ன சாப்பிட்றோம் என்ன செய்கிறோம் தெரியாது. நான் பத்திரிகையாளனாக இருந்து நான் பிளேட்டில் சாப்பிட்றேன், ஒரு ரைஸ் உள்ள சாப்பிட்டுருக்கேன். அப்போ வந்து பக்கத்தில் இருக்கிற வந்து கேட்குறேன், நீ எதுக்கு இங்கே வந்த, நீ என்ன நீ ட்ரிங்க்ஸ் சாப்பிட்லையா? ட்ரிங்க்ஸ் சாப்பிட இங்கே வரவே கூடாது, எதுக்கு வந்தீங்க? இதெல்லாம் பெரிய ஒரே ஒரு ஜாலியான கோட்டைகள். இந்த கோட்டையில் வந்து நீ வந்து இதெல்லாம் குடிக்கிறத விட்டு போட்டு இங்கே வந்து எதுக்கு நீ வந்த, நல்லா சாப்பிட்றங்களா வரணும், நீ எதுக்கு வந்தேன், ஆனால் செய்தி எடுக்க வந்தேன். ஸோ அப்போ அவ்வளவு இருந்து வேண்டாம் போதும் என்ற மனநிலை. இப்போ எனக்கு போதும் மனநிலை ஏன் வந்தது? இப்போ நான் அதேமாதிரி சாப்பிட்டுக்கலாம்ல. போதும் என்ற மனநிலை எப்படி வந்துச்சு? அளவுக்கு மிஞ்சினாலும் அமிர்தமும் நஞ்சு. போதும் என்ற மனமே பொருட்கள் மருந்து, ரெண்டு பழமொழியும் ரெண்டு கண்ணு மாதிரி வச்சுக்கணும். அளவுக்கு மிஞ்சினாலும் அளவுக்கு அமிர்தமும் நஞ்சாயிரும். போதும் என்ற மனம் பொருள் செய்ய மாதிரி ரெண்டையும் மைண்டில் வச்சுக்கிட்டோம், செட் ஆகிடணும். அப்போ இல்லை என்ற பட்சத்தில் இப்போ சில இடத்துல கோயிலில் பிரசாதம் கொடுத்துருப்பாங்க, சில இடங்களில் ஃபங்க்ஷனில் ஸ்வீட்ஸ் கொடுப்பாங்க, காரம் பாக்கெட்ஸ் கொடுப்பாங்க, வாங்கியிருப்பாங்க. வாங்கிட்டு மறுபடியும் வீட்டுக்கு வாங்கிட்டு போகலாம் ஒரு ஐடியா இருக்கும். அப்போ போய் இன்னும் இருக்காருன்னு கேட்பாங்க. அப்போ என்னென்னா மைண்டில் பத்தலைன்ற எண்ணம், போதவில்லை இன்னும் வேணும் அப்படின்னு போய் அவர் கேட்குறேன். எது காரணம்? அப்போ இறைய இருக்கும், இந்தாங்க இன்னும் எடுத்துக்கங்க, இந்தாங்க கொண்டு போங்க, இல்லை போதும் போதும் என்று வர்றவங்களுக்காகல. அப்போ இந்த போதும் என்ற மனம் இருந்தால் புத்தி சரியாக இருக்கும், தெளிவாக இருக்கும், எதையும் நீங்கள் செய்யலாம். அந்த போதுங்கிறது இல்லை, ஆசை அதிகமாகிடுச்சுன்னா அப்போ இந்த போதுங்கிற மனசு இல்லைனா உடம்பு கெட்டு போயிடும், மனசு கெட்டு போகிறோம், வாழ்க்கை கெட்டு போகிறோம். போதும் என்ற மனம் இருந்தால் மனதும் நல்லாயிருக்கும், உடலும் நல்லாயிருக்கும். இதுதான் இந்த யோக பழமொழி. நான் சொல்வேன் இல்லையா, இதை வந்து இந்த பழமொழி என்ன, யோகத்தினுடைய பழமொழி இல்லை. யோகா என்பது என்ன? அளவறிந்து உண்ணுங்க, அளவோடு சாப்பிடுங்க என்று சொல்லுவதுதான் யோகத்தினுடைய தத்துவம். நாங்கள் கிளாஸில் சொல்கிறதுல தான் அளவாக சொல்ல, அரை வயிறு சாப்பிடணும், கால் வேறு எம்டியாக இருக்கணும், கால் வேறு தண்ணி குடிக்கணும், ஃபுல்லாக கழுத்து வரைக்கும் சாப்பிட்றாங்க. இந்த ப்ரெஷ் மீட்டுகள்லாம் போனால் நல்ல ஃபுல்லாக சாப்பிட்றோம், கழுத்து வர ட்ரிங்க்கு ஃபுல்லாக சாப்பிடுவாங்க, இதையும் சாப்பிடும். இது இவ்வளோ உடம்புல சேருமா? சேராது. உடம்புக்கு எவ்வளோ தேவை, ஒரு சில அம்சம், ஒரு கால அம்சம் அரை அம்சம் சத்து தான் என்ன, அதுலேருந்து அப்படியே சக் பண்ணி உடம்புக்கு போயிடும். உடம்புக்கு தேவையான சத்து அதில் போயிடும், மீதி எல்லாம் கழிவு பொருளாக போயிடும். இப்போ இது எதுக்கு? அப்போ நாக்கு தான் ஆசைப்படுது. அப்போ நாக்கு என்ற விஷயம்தான் நமக்கு வேண்டும் என்று ஆசைப்படுது.
நாக்கு எங்கே இருக்குது? நாக்கினுடைய ஹெட் ஆஃபீஸு ஆப்ரேட்டர் பிரெயினில் இருக்குது. பிரெயின் என்ன நினைக்குது? ஆசை வயப்பட்டிருக்கு. ஆசை வயப்பட்டிருந்தால் போதாது, இன்னும் வேண்டும், இன்னும் வேண்டும், இன்னும் வேண்டும் என்று கேட்கும். அது நமக்கு நாமே கெடுதலை உண்டாக்கிக்கொள்வது. நமக்கு நாமே கெடுதலை உண்டாக்கக்கூடிய விஷயம் போதாது, நமக்கு நாமே நன்மை செய்யக்கூடிய விஷயம் போதும். எதையுமே போதும் என்று தெரியுங்களா? டாக்டர் ஹெக்டே பேசுகிறார் இப்போ, ரொம்ப நிறைய ஃபேஸ்புக்கில் வந்துட்டுருக்கு. டாக்டர் என்ன சொல்கிறார், நீ ஹெல்த்தியாக இருக்கிறக்கு என்ன பண்ணுங்கள், பாதி பாதி சாப்பிடுங்கிறார். பாதி பாதி, இப்போ நாலு இட்லி நீங்கள் சாப்பிடுவீங்கன்னா ரெண்டு இட்லியும் நிப்பாட்டிக்குங்கிறார். அப்போ ரெண்டு இட்லி சாப்பிடுவோம். இப்போ சாம்பார் இருக்குது, ஹோட்டலில் பார்த்தா சாம்பார், பச்சை கலர் சட்னி, சிவப்பு கலர் சட்னி, வெள்ளை கலர் சட்னி, இத்தனை சட்னி வச்சுருக்காங்க. ஒவ்வொரு ஒவ்வொன்றுக்கும் ரெண்டு ரெண்டு இட்லி சாப்பிட என்னாச்சு, பத்து இட்லி ஆகி போச்சு. அதை விட நீங்கள் ரெண்டு பத்து சாப்பிடுங்க, இன்றைக்கி வரும்போது தேங்காய் சட்னி சாப்பிடுங்க, ரெண்டு நாள் கழிச்சு வரும்போது மல்லிச்சட்னி சாப்பிடுங்க, அப்புறம் வரும்போது தக்காளி சட்னி சாப்பிடுங்க. இப்படி அன்றை பிரித்து பிரித்து சாப்பிடுங்க. இல்லை வீட்டிலே செய்கிறங்க, வீட்டு நாலு சட்னி செய்கிறவங்களும் உண்டு. காலையில் காலையில் சாம்பார் மட்டும் சாப்பிடுங்க. ஒரு பத்து பதினொரு மணிக்கு இப்போ லைட்டாக எதாவது சாப்பிட்லாம் போகிறச்சு, விட்டு விட்டு சாப்பிட்லாம். அது வந்து காலையில் மத்தியானம் நைட்டுங்கிற மாதிரி இல்லை, அப்பப்போ விட்டு விட்டு சாப்பிட்லாம். அது வேணால் ரெண்டு ரெண்டு இட்லியாக சாப்பிட்டு எது எது டேஸ்ட்டோ அதே சாப்பிட்லாம். ஆனால் போதுங்கிற மனது இருந்தால் ஆரோக்கியம் இருக்கும். போதுங்கிற மனம் இல்லைன்னா ஆரோக்கியம் கெட்டுவிடும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தமிழ்ச்சுவையம் அந்த கே எஸ் இளமதி.